வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வேலைக்கு செல்வோர் எப்படி வந்து பணம் சேமிக்கிறது, அவங்களுக்கான மணி சேவிங் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான ஒரு 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளால் நிறையா பணம் சேமிக்க முடியும். இப்போ வேலைக்கு செல்வோன்னா மாதம் மாதம் சம்பளம் வாங்குவாங்க இல்லையா, ஒரு வேலைக்கு போகிறாங்க. அது அவங்களுக்கு அது என்ன வேலையாக இருக்கட்டும், 10,000 இருக்கலாம், இல்லை 20,000 சம்பளம் வாங்கலாம், 100,000 இருக்கலாம். ஸோ என்னவாக இருக்கட்டும், வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்குறவங்க ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பணம் சேமிக்கிறதுக்கான வழிகளை சொல்லியிருக்கேன். ஒரு 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஈஸியாக மணி சேவ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மணி சேவிங் டிப்ஸ், ஜென்ஸுக்கு மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டிருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மணி சேவிங் டிப்ஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், அவங்க சம்பளம் வந்த உடனே குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்து சேர்க்கணும்னு நினப்போம், ஆனால் செய்யவே மாட்டோம். ஓகே, சம்பளம் வந்தோடனே ஒரு 500 ரூபாயோ 1,000 ரூபாயோ சேர்த்து வைப்போம், உண்டி இல்லையோ அப்படியே சேர்த்து வைப்போம் நினப்போம், ஆனால் கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் சம்பளம் சேலரி அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேலரி அக்கௌண்ட்லேருந்து, சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்க அந்த அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஆர்டியை ஓப்பன் பண்ணுங்கள். சேலரி விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டியில் பணம் சேர்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை கொடுத்து வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும், 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் விழுந்த கையோட ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கான பணத்தை அது டெபிட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை தான் அது வந்து வச்சுருக்கும். அப்போ இதை அவங்க அறியாமலே நீங்கள் என்ன செய்யலாம், மிச்ச பணத்தை எடுத்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிங்கன்னா தான் உங்களை அறியாமலே சேரும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க, ஆர்டியாகவே சேமிச்சு பாருங்கள். 2வது ஆப்ஷன் வந்து கொசுறு தொகைகளை சேலரி அக்கௌண்ட்லேருந்து சேமிக்கலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20,455 ரூபா அவங்களோட சேலரின்னு வச்சுக்கோங்களேன், 20,000 அவங்க சேலரின்னு நினச்சிட்டு மிச்சம் 455 அந்த கொசுறு அமௌண்ட்டை அப்படியே அந்த அக்கௌண்ட்டில் சேமிச்சுக்கிட்டே வாங்க. இது மாதிரி சேமித்து சேமித்து வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சேமிச்சிருக்கேன், அதை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கொசுறு அமௌண்ட்டை சேர்த்துட்டே வருவேன், அதே அக்கௌண்ட்லேயே சேர்த்துட்டு வருவேன். அமௌண்ட்டை ரவுண்டாக எடுப்பேன், சேலரியை வந்து எவ்வளவு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டாக எடுப்பேன். இது வந்து நீங்கள் வருஷ கணக்கில் சேமிச்சிங்கன்னா அது ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அந்த வீடியோட லிங்க்கை நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். 298 ரூபாலேயே என்னவோ அந்த சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. இது வந்து செம்ம மெத்தட், இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப மெனக்கடணுன்னே அவசியம் கிடையாது. ஒரு 2 ரூபாயோ இல்லை 30 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளவு கொசுறு அமௌண்ட் இருக்கோ அதை சேமிச்சுட்டே வாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. 3வது டிப் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு இன்சென்டிவ் அமௌண்ட் கிடைக்கும். இன்சென்டிவ்ங்கிறது நம்மளோட ஒர்க்கை பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலோ இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இன்சென்டிவ் அமௌண்ட்டு, ஸோ வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இன்சென்டிவ் அமௌண்ட் எப்பப்பெல்லாம் வருதோ, அது 500 ரூபாயாக இருந்தாலும் சரி 1,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே உங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் சேமித்து வச்சுக்கிட்டே வாங்க. இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இன்சென்டிவ் அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டாக 1 வருஷமும் தருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சில ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் நடந்துட்டுருக்கிறப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும், அந்த மாதிரி வரக்கூடிய இன்சென்டிவ்ஸை நீங்கள் சேர்த்து வச்சிடலாம். சில ப்ரொஃபஷனல்ஸில் இன்சென்டிவ் இருக்காது, வேறு மாதிரியான இன்கம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அமௌண்ட்டை என்ன செஞ்சுக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை சேர்த்துருங்க, எக்காரணம் கொண்டும் செலவு பண்ணிடாதுங்க, அதெல்லாம் எதிர்பாராத அமௌண்ட்டு. 4வது விஷயம் வந்து, நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான், ஓவர் டைம் மூலமாக சில ஆஃபீஸில் ஓவர் டைம் வந்து ஆப்ஷன் உண்டு. ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஓவர் டைம் பார்க்கணும், டெய்லி பார்க்கக்கூடாது. ஒரு மாதத்தில் 1-10 தடவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஓவர் டைமுக்கோட வரக்கூடிய காசை நீங்கள் என்ன செய்யலாம், தனியாக சேமித்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபீஸில் அந்த ஓவர் டைம் ஆப்ஷன் வந்து இருக்கும், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நம்ம டெய்லி ஓவர் டைம் பார்த்தாலும் உடம்பு கெட்டு போயிடும், அதனால் அதில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப எப்போயாவது ரேராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ நிறையா ஸ்கூல்ஸ், நிறையா ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி ஓவர் டைம் ஆப்ஷன் இருக்கும். சில சமயம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெஷலாக கொஞ்சம் ஸ்லோவில்
ஆப்ஷன் இருக்குது, எடுங்க நாங்கள் அமௌண்ட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சாலும் எடுக்கலாம். நான் முன்னாடி ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்த்தேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 1 hour வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும். 1 hour எடுத்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 500 rupees மாதத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ 10 students 5000 rupees அதில் கிடைக்கும். அந்த மாதிரி சில இடங்களில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸாக இருக்கணும் இல்லை ஆஃபீஸில் நம்ம பார்க்கக்கூடிய வேலையே ஓவர் டைமாக பார்த்தாலும் இந்த மாதிரி காசு கிடைக்கும். இது வந்து 4th tip. 5th tip வந்து பார்த்தீங்கன்னா, சில நிறுவனங்களில் அடிஷ்னல் ஒர்க்கு செஞ்சால் அதில் வந்து நமக்கு பணம் கிடைக்கும். அதாவது நம்மளோட ஜாப் இல்லாமல் ஏதாவது ஒரு ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போட்டிருக்க மாட்டாங்க, அதை வந்து வேறு யாராவது முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வாங்கி தரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது, ஒரு ப்ரைவேட்லேயே இருக்கணும், அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க நான் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் தரேன்னு வாங்க. ஒரு 2-3 பேராக அந்த ஜாபை செஞ்சு வர காசை என்ன செஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் காலேஜ் லெக்சரராக இருக்கேன், இப்போ எனக்கெல்லாம் அடிஷ்னல் ஒர்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வரும். நம்ம இஷ்டப்பட்டால் போகலாம், அது வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் வரப்போ யூஸ் பண்ணிக்கணும். இப்போ காலேஜில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வரும், லேப் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எக்ஸ்டர்னலாக போகலாம், க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணலாம். இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அடிஷ்னல் ஒர்க்கை வந்து நீங்கள் செஞ்சு இதில் நிறையா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபகரமாகவும் இருக்கும். அது ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடிஷ்னல் ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லா சில ஒர்க்கில் இருக்காது தான் நான் இல்லைன்னு சொல்லலை. சில ப்ரொஃபஷனில் ஓவர் டைம் இருக்கும், அந்த மாதிரி அடிஷ்னல் ஒர்க் இருக்காது. ஸோ எது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ அதில் பணத்தை வரக்கூடிய பணத்தை சேமிச்சுருங்க. 6th விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறப்ப உங்களோட லஞ்சாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் அதாவது காஃபியோ ஜூஸோ என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ இது எல்லாமே வீட்டிலையே ப்ரிப்பேர் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆகிற செலவை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். நீங்கள் லஞ்சு, முக்கியமாக லஞ்சு, ஸ்நாக்ஸு, காஃபியோ டீயோ இதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வடை ஒரு டீ குடிச்சிங்கனாலே 15-20 rupees போயிடும். ஒரு 2 வேளை குடிச்சிங்கன்னா 40 rupees, டெய்லி 40 rupees அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க. பாருங்கள், ஒரு 20 days வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 rupees காலி ஆகிடும். லஞ்சு நீங்கள் ஒரு எப்படி குறைந்தபட்சம் 100 rupees இல்லாமல் லஞ்சு சாப்பிட முடியாது. 50 rupees வச்சுக்கிட்டாலும் நீங்கள் டெய்லி லஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதிலே ஒரு தொகை போயிடும். ஸோ அதெல்லாம் டீ குடிச்சு டீ கூட நம்ம ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா பணம் உங்களை அறியாமலே மிச்சமாகும். நீங்கள் எப்படியும் இதெல்லாம் உங்கள் சேவிங்ஸ்லேருந்தான் எடுப்பீங்க, உங்கள் சம்பளத்துலேருந்தான் எடுப்பீங்க. ஸோ அதை ஒரு சேவிங்ஸாக போடலாம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் கேன்டீனே கிடையாது, அதனால் நான் காஃபி எடுத்துகிட்டு போய் பழகிருச்சு. அப்போ எனக்கு நான் இதே இல்லைனா வெளியில் போயிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து 20 rupees டெய்லி ஆகும். அதுவே கிட்டத்தட்ட 600-700 rupees மேலே வந்துடும். அதனால் எல்லாமே நம்ம பேக் பண்ணி எடுத்துரும். ஹோம்மேடாக இருக்கிறப்ப நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளோட பணமும் மிச்சமாகும். இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பணம் வந்து மிச்சமாகும். முக்கியமான 7th tip, இப்போ நம்ம கூட வேலை பார்க்குற கலீக்ஸ் வந்து வாங்க ஷாப்பிங் போகலாம், கடைக்கு போகலாம், துணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக தவிர்த்தரணும். ஏன்னா இப்போ நம்ம அவங்க வந்து அவங்களோட செலவுக்காக நம்மளை கூப்பிடுவாங்க, போகிறது தப்பு கிடையாது, ஆனால் போனால் நமக்கும் வாங்கணும் அப்படின்னு ஆசை வரும். அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மளோட சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான், நமக்கும் வந்து நம்ம நான் வந்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணாதீங்க, டெக்காபீஸ் வாங்காதீங்க, எந்த செலவில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லையோ அந்த செலவு பண்ணாதீங்கன்னு. பட் அதே சமயம் எனக்கு அந்த டெம்டேஷன் வரப்போ உங்களுக்கு சொல்கிற அட்வைஸை நான் ஃபாலோ பண்ணுறான்னு யோசிக்கணும். ஏன்னா மனுஷங்க தானே, கண்டிப்பாக யாருக்குமே ஒரு ஆசை வரும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம பணத்தை சேமிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோடய கூட வேலை பார்க்குறவரோட இப்போ நான் ஷாப்பிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அவர் ட்ரெஸ் எடுக்கிறப்ப எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அவர் சேர்ந்து சரி வாங்க சார் எதுவும் சாப்பிட்டு போகலாங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ஹோட்டல் போனோன்னா நிறையா சாப்பிடணும், நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை வரும். ஸோ நான்லாம் ஒத்துக்கிறேன்ப்பா, ஃபுட்டு விஷயத்தில் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகி நான் வந்து பணத்தை செலவு பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். சில பேர் கேட்ஜெட்ஸில் போட்டுருவாங்க, சரி அவங்க ஃப்ரெண்டு வாங்குறாங்களே நம்மளும் வாங்கினா என்ன அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் ட்ரெஸ்ஸில் விடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, நமக்கு பணம் வந்து மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.